வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், RRR ல வந்து இன்னைக்கு ரெண்டு செஞ்சுரி, ரெண்டு டீம்ல இருந்து ஒரு செஞ்சுரி வந்து ஒரு வின்னிங் மோட்டோட போயிருக்குது. இன்னொரு செஞ்சுரி அடிச்சவரோட டீம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கல, பட் டூ வெல் டிசர்வ்ட் செஞ்சுரியன்ஸ். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு மேட்ச்? ஃபுல் ஆஃப் ரன்ஸ், டாப் கிளாஸ். ஏன்னா ரெண்டு செஞ்சுரிங்கிறது வந்து விளையாட்டுல எல்லாமே ஸ்டார் ஸ்டடடு. யார் யாருக்கெல்லாம் வந்து ஆஃப் சைட்ல கிரிக்கெட் சூப்பரா ஆட தெரியுதோ அவங்க அத்தனை பேர் வச்சாங்க. விராட் கோலி வந்து பிரில்லியன்ட். நீங்க ஆஃப் சைட்ல இதே ஸ்லோ பவுன்சர், சிஎஸ்கேக்கு போட்ட அதே ஸ்லோ பவுன்சர்ஸ், அதே பால் லாபிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அதெல்லாம் போட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, நம்ம மீதி பிளேயர்ஸ் ஆடுறாங்கல்ல இந்த பால ஸ்லோ பவுன்சர, அவர் பேட்டு கிட்ட விட்டுட்டு பின்போகம் கில்லி மாதிரி வர்றாரு தேர்ட் மேனுக்கு பின்னாடி. ஸோ அங்கே கிளாஸை காமிச்சார். பிளஸ் அந்த ஒரு ஹுக் ஷாட்டு, நம்ம இவர் பர்கரா யாரு, அவர் அடிச்ச ஹுக் ஷாட் நீங்கள் தான் சொன்னதான், பேட்டு பின்னாடியே போகிற பாருங்க, அப்படியே கொசு தட்ட மாதிரி எப்படி தட்டினார். ஸோ ஒரு டெக்னிக்கலி பிரில்லியண்டே அப்படி T20 ஆட முடியும் அப்படின்றது ஒரு கிளியர் கட் டெமான்ஸ்ட்ரேஷன். விராட் கோலி வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் தான், நான் தான் T20 எப்படி டெக்னிக்கலாக அழகாக கிரேஸ்ஃபுல்லாக ஆட முடியும், அட் த சேம் டைம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆட முடியும்ன்றது விராட் கோலியோட 100 சூப்பர். ஜாஸ் பட்லர் தேடினே இந்த ஃபார்முக்கு அழகா சூப்பரா கொண்டு வந்தாங்க. பட் பிஃபோர் தட் ஒரு பஞ்ச் லைன் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் கோலிக்கு, அப்புறம் மறந்துட போறேன். வேற ஒண்ணு இல்ல, டைமண்ட்னா கோஹி 100, ஜெம்னா கோலி 100. அந்த 100 வந்து சூப்பர் ஜெம். பட் இப்ப கமிங் டு ஜார்ஜ் பட்லர், ஜார்ஜ் பட்லர் அது தனக்கு ரொம்ப 4K எது இந்த பின்னாடி போய் ஸ்கூப் ஒன்று அடிக்கிறாரு பாருங்க, அது மாட்டிக்குச்சுன்னா 99% எனக்கு அடிச்சிருக்காரு டெரிஃபிக்கா. அது நீ அவர் மாட்டிச்சு, பிளஸ் அந்த பொறுமை ஆஃப் சைட்ல ஸ்டியர் பண்றது இல்ல, நீ எவ்வளவு ஃபீல்டர் ஆனா வை, நான் ஆஃப் சைட்ல ஆடினே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆஃப் சைட்ல அடிச்ச ரன்ஸ், அப்புறம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு தோச்சு தோச்சு எடுத்தது. இது வந்து ஏன்னா டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது, அதுவும் ஜெஸ்ட் ஃபார் சீக்கிரம் அவுட் வரும். நான் சொல்லுவேன் இல்ல, பவுன்சரை வந்து அக்ராஸ் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரிஃப்ளெக்ட் பண்ணா போறணும் அந்த ட்ராப்ல அவர் அவுட். நீ அப்படி போயிட்டு அறகுறையா லெக்ல ஆடலாமா வாணாமா அக்ராஸ் அடிக்கிறதுல அவர் அவுட், அதுல ஒரு விக்கெட் விழுந்த டயத்துல இந்த பட்லர் அண்ட் சஞ்சீவ் சாம்சன் ஸ்ட்ரோக் பிளேல காமிச்சாங்க பாருங்க ஜீனியஸ்னு. எஸ்பெஷலி நான் சொல்ற இம்ப்ரூவைசேஷன், சஞ்சீவ் சாம்சன் டவுன் த லெக் சைட் விட்ரா பண்ணிட்டு ஸ்பின்னரும் ஆந்தரையும் செடிக்கிறார் கவர்ஸ் மேல, பிளஸ் ஒரு ஸ்குவேர் கட் 6 நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு ஊத்திற மாதிரி வச்சு. அதான் நான் சொல்றேன், அக்ராஸ் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆடினீங்கன்னா டிமோரலைஸ் ஆயிடும் எதிர் டீம். அதை இந்த மூணு பேருமே காமிச்சாங்க. பட் என்ன ஒண்ணு, அவ்வளவு பிரமாதமா ஜெம்மன் சொன்ன அந்த கோலி 100 ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க RCB போலிங்னால. அதுக்காக மைண்ட்ல நிக்கவே இல்லை. கோலி நாக் தான் பெஸ்ட் நாக் டெக்னிக்கலி, பட் அது மைண்ட்லயே நிக்காத அளவுக்கு ஒரு போலிங் பேடு. பட் இன்னைக்கும் வந்து நான் தான் 10th பெஸ்ட் கேப்டன் இந்த 10 டீம்லயே அப்படின்னு ஃபேப் டியூப்ளெஸி பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு வந்து எதை என்ன அவார்டு கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. போன மேட்ச்ல ஸ்டாயினிஸையும் KL ராகுலையும் மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு இனிஷியல் ஓவர்ஸ்ல வந்து போலிங் போட்டு, இன்னைக்கு கடைசி வரைக்கும் பந்தை காட்டவே இல்லை. பேட்டிங்க்கு வந்தாருன்னா போலர் வந்து மேக்ஸ்வெல் கண்ணில் காட்ட மாட்டாங்க பால், 4th பால் அடிச்சிடறாங்க. தன்னோட டீம்ல என்ன ஆகுது, தங்கிட்டே பால காட்ட மாட்டேன் கேப்டன். அது மேக்ஸ்வெல் மேல என்ன கோபம் தெரியல, சீக்கிரம் அவுட் ஆனதுனால பால குடிக்கலன்னு தெரியல. கடைசியில் மாதிரி க்ளோஸா வந்தது 1 run per ball தடால் ஒரு 2 wicket வந்தோடனே சஞ்சீவ் சாம்சன் பராங்களை அவுட் ஆனு, அப்பயாவது மேக்ஸ்வெல கொண்டுருவாரு நினச்சா நோன்று. இருக்கிற மோஸ்ட் பிரில்லியன் போலர் மேக்ஸ்வெல் தான், பெரிய ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆனா பொய் போலிங் கரெக்டா போடு, நீங்க ஆடுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் அது. இன்னமும் அது அதே மாதிரி பேட்டிங்ல லாஸ்ட் 3 overs அவங்க ஜீனியஸ் யாரு RCB ல, கடைசி 3 over யார் நல்லா ஆடுறாங்க, விராட் கோலி. அவரை விடாம கேமரூன் கிரீன் நல்லா ஹைட்டா இருந்தா நல்லா 6 பேர் நினைச்சிருக்காரு. சார் எவ்வளவு தூரம் போனாலும் 6 தான் மேக்ஸிமம், அதை குவாலிட்டேட்டிவா டெக்னிக்கலா அடிச்சாலும் 6 தான், பவர்ஃபுல்லா அடிச்சாலும் 6 தானே. தினேஷ் கார்த்திக் அமைச்சுக்கலாமே. சோ இது என்ன கேப்டன்சி சத்தியமான குறி. எஸ் சார், மொத்த மேட்ச நீங்க ஒரு சம்மரியா சொல்லிட்டீங்க, இதுல நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்கலாம்னு நினைக்கிறேன், கேப்டன்சி விஷயத்துக்கு அடுத்து வரேன் நான். பட் அதுக்கு முன்னாடி பவுலர்ஸ், RCB பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதுல யாரு ப்ராமிசிங்கா போட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் இதுல வந்து இன்னைக்கு ஒரு புது ஸ்பின்னர் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அவரோட லெக் ஸ்பின் எப்படி இருந்துச்சு RCBயோட அந்த பவுலர் போட்டிருந்தது? அவரை கொஞ்சம் கண்டினியூஸா இவங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரூம் பண்ணி ஒரு டைம்ல சஹால கொண்டு வந்த மாதிரி இப்ப இவர் இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படியே கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுதா? ஹவு டு யூ சீ ஹிஸ் பவுலிங்? அவர் வந்து ஸ்லோ அண்ட் ஃபிளைட்டிங் டைப் ஆஃப் லெக் ஸ்பின்னர் இருக்காரு. அண்ட் அவர் வந்து நீங்க ப்ராபபிளி முதல்ல வந்தால் அந்த ஹிமான்ஷுன்ற ஷார்ட் எல்லாம் நிறைய போட்டு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் ஆகிறது. ஏன்னா இருக்கிறது 4 over தான்,
ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால் நீங்க கரெக்டா போட்டாணும் ரஷித் கான் மாதிரி, முதல்ல இருந்த ரஷித் கான் மாதிரி. ஸோ இவர் அந்த ஷார்ட் பால்ஸ்லயே அவர் நிறைய போயிடுச்சு. நீங்க ஹிமான்ஷு கொடுக்குறீங்க, நான் தான் சொல்றேன் நீங்க ஹிமான்ஷு ஹை ஹீல் ஷூ எல்லாரும் கொடுங்க. இந்த மேக்ஸ்வெல் ஏன் கொடுமான்றீங்கிறத எனக்கு புரிய வரல. விக்கெட் எடுத்த கோமா பிடிக்காத, விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ வந்தா பிடிக்காத, ரெண்டு கதை பேட்ஸ்மேனா இருந்தாங்க டெக்னிக்கலி வெரி சவுண்ட் அண்ட் எவ்ரி ஓவர் ரெண்டு போர் அடிக்கிறாங்க அவங்க. அப்ப அவங்க கைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் தானே போடணும். ஸோ லெக் ஸ்பின்னுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் நார்மல் ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின் இந்த ஃபார்மேட்ல காணாம போதும்னு எனக்கு தோணுது. சீரியஸ்லி அந்த ரெகுலர் லெக் ஸ்பின் தூக்கி போறது வேலைக்கு ஆகல, ஏன்னா சின்ன கிரவுண்டா வேற இருக்கு, தட்டினா போயிருக்கு. அதனாலதான் இந்த இப்ப இவரும் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, பிஷ்ணாய் வந்து பிரில்லியண்டா போட்டிருந்தது, அவருடைய டெலிவரி ஆங்கிள் நல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா ஸ்லாண்டா டவுன் த லெக் சைட் வந்தனே இருந்தது எல்லா போலும். இப்ப அவரும் பேட போட ஆரம்பிச்சு, ஆச்சரியமா இருக்கு. கிளியர் டிட்டரியரேஷன் இன் ஸ்பின் சுனில் நாராயண் நாட் அட் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் நான் சொன்ன ரஷீத் கானும் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய போடுறாரு, கொடுக்குறாரு சிக்ஸ். இவரும் பிஷ்ணாயும் சரியா போடுறதுல. ஸோ இன் ஜென்ரல் எக்ஸ்பீரியன் இங்க ஸ்கோப் இல்லைன்னா அவங்க ரைட் திருப்பி வந்துருக்காங்க, பயங்கரமா அடிச்சு 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 டுவர்ட்ஸ் டார்கெட். அப்போ அவருக்கு போய் கொடுத்தா ஒன்றும் பாயிண்டே கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தர் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், சஹல் இருக்காருல்ல சஹல், அவர் 18th ஓவர் போடுறாரு பாஸ் அவரு. அவர் பாருங்க நீங்க எல்லா பாலும் ஃபிளைட் பண்றாரு, பட் பேட்ஸ்மேன் ரீச்சுக்கே போடல, கடைசியில வர வழி இல்லாம படுத்துட்டு பரட்டி ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சார் ஒன்னு மாட்டிச்சு கோலிக்கு. பட் கோலியே அவர் கண்ணில் விரல் விட்டு ஆட்டார், சரியா டைமிங் மிஸ் படாதபடி நல்லா போட்டார் கோலிங்க. எல்லா போலும் அவுட் சைட் ஆஃப் பேக் ஃபுட்டே போட்டுருக்காரு பாருங்க. அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் தான் ரொம்ப பிரில்லியண்டா போட்டுருக்காரு நான் பாக்கிறதுல. அதுவும் 18th ஓவர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ் சென்னை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ் சார், இப்போ ஆர்சிபியோடைய பேட்டிங்கில் வந்து விராட் கோலி அடித்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேற யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ஒரு பிச்சுக்கு வந்து திஸ் ஸ்கோர் வாசன்ட் இனஃப்னு தோணுது, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அட்டி மாங்கு மாங்க வச்சு 130 அடிச்சுக்கிறாரு. மற்ற மொத்த டீமும் சேர்த்து அடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 60 ஸ்கோரோ என்னமோ 70 அடிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ அந்த டீம் ஸ்கோர் டோட்டலாக ஓவராலாக வந்து ஒரு 20-25 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் திஸ் வுட் ஹவ் பீன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இல்லையா? கரெக்ட், யூ ரைட். பிகாஸ் இவங்க 100 for no loss ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது கேட்கப்பா 100 for no loss ஆனும். பட் நீங்க பார்த்தீங்கன்னா பர் ஓவர் 8 runs, 9 runs தான் வருது, அது போறது இந்த மாதிரி ஒரு கதை டீம் அகெயின்ஸ்டா. ஸோ இவங்க ஆடின ஆட்டத்துக்கு 183 ஒண்ணுமே இல்லை, 180+ ஒண்ணுமே கிடையாது, 200+ வரணும்னு நினைச்சேன். இப்போ கோலி நீங்க சொன்ன மாதிரி கோலி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராடனரி ஆர்டர், 50+ நிறைய பக்கம் கன்சியூம் பண்ணிட்டு அவர் வந்து ஸ்பின்ல மாட்டேங்கிறார். அதான் சொல்ல உங்களுக்கு இந்த ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்கு மட்டும் எத்தவுடனே நீங்க ஸ்பின்னு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரன் வரதுக்கு. அவங்க ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நல்லா அடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்கோர் வராம இருந்ததே தவிர அது சைக்கலாஜிக்கல். அவங்க அடிச்சுட்டு இருந்தது பார்த்தா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாடா கூட ஸ்கோரிங் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் நான் சொன்னேன் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் தினேஷ் கார்த்திக் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு. எப்படியோ எஃபெக்டிவ் ஆடுவார், துருத்துருன்னு அடிச்சுட்டு அதில் வேஸ்ட் பண்ண மாட்டார் பால். எஸ் எஸ் ஸோ அகைன் அது வந்து திஸ் கம்ஸ் பேக் டு இந்த கேப்டன்சின்ற பிரச்சனை. சார், கேப்டன்சியை தாண்டி இவங்க டீம்ல இன்னைக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப அப்படியே எங்களுக்கு இன்னைக்கு ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, நாங்கள் சும்மா தான் வந்துருக்குறோம், உங்களுக்கு ஒருவேளை ஜெயிக்கணும்னு தோணுச்சா நீங்க யாராவது வேணா வந்து ஃபீல்டிங் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய ஃபீல்டிங், எல்லா இடத்துலையும் ரெண்டு பேரும் அப்படியே குறுக்க ஓடி வராங்க, பால் ஃபோர் போயிட்டு நீ எடுப்பன்னு நினைச்சேன் இல்லை நீ பிடிப்பன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு இந்த ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணது ஃபாஃப் டூப்ளசிஸ் கேப்டனா இருந்துட்டு அவரு ராங் எண்ட்ல த்ரோ பண்ணிட்டார், ஏன்னா அந்த இடத்துல வந்து வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க சாம்சன் அண்ட் பட்லர் ரெண்டு பேருமே, இவங்க திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பை வேணாம் 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 விட்டு அந்த ஒரு மிஸ் த்ரோ ராங் எண்ட்ல விட்டது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேஸ்டட். ஆமா, சோ அஸ் அ டீம் வந்து உண்மையிலே வெரி வந்து அப்படி ஆட முடியாது இல்லையா? அதான் சொன்னேன் கேப்டன் ஹேஸ் டு இன்ஸ்பயர், கேப்டன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், போலிங் ஆபரேஷன் சேஞ்சஸ் இல்லையா, தன்னுடைய ஸ்மார்ட் மூவ்ஸ்ல இன்ஸ்பயர் பண்ணணும். ஸோ பேசிக்காவே செருபுரில் வந்து அவர் சரியா பண்ண மாட்டேன்றான், அதனால கோலி பண்ணாருன்னா பெட்டரா இருக்கும். இப்போ கோலி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா சஹல் ஒரு டிபெண்டபிள் போலர் இருக்காருன்னா அவர் எப்படி யூஸ் பண்ணுவார் சஹல், ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பாரு. பட் இவருக்கு என்ன ப்ராப்ளமே கொடுக்க மாட்டார் மேக்ஸ்வெல், எனக்கு புரியல. நான் ஒன்றும் மேக்ஸ்வெலுக்கு போலிங்கில் ஃபேன் கிடையாது, பட் அங்கே இருக்கிறதுல பார்த்தா அவங்களுடைய போலிங் வந்து ரொம்ப வீக், ரயால் கன்சிஸ்டண்ட்டாக போடுறார், பட் அவர் தான் விக்கெட் எடுக்கணும், அவர் ரொம்ப பெரிய பெருசாக விக்கெட் எடுத்து டென்ட் கிரியேட் பண்ணுறதில்ல. இப்போ
அவங்க சைட்ல பாருங்க, ட்ரெண்ட் போல்ட்டோட போலிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சஹர் ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் டைப் ஆஃப் போலர்ஸ், ரைட் அண்ட் லெப்ட்ல பந்து மூவ் ஆச்சு, ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க எதிர் டீம் அழிஞ்சுது, ஸ்விங்கு மட்டும் ஆகலன்னு வச்சுங்க, அவங்க டீமே அழிஞ்சுது. கண்ணா அப்பனா கண்ணா அப்பனா வழங்குறாங்க. இன்னைக்கு போல்ட் எப்படி அடிச்சாங்க பாத்தீங்களா, போல்ட்டை ஃபர்ஸ்ட். அதான் சொல்றேன், மூவிங் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா இந்த ரெண்டு போல சுக்காது. அதுதான் அது ஒன்று நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் என்ன, அந்த சமயத்துல என்ன ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கும்போது, கேப்டன் வந்து இப்ப ரொம்ப முக்கியமானது வந்து கேப்டன்சி தான். இருக்கு டேலண்ட், போலிங்ல இல்ல. சரி, நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றச்சு, அப்படியே போலிங் வந்து கொஞ்சம் மூவ்ஸ் கரெக்டா பண்ணுவோம். நம்ம கோலி இவ்வளவு பெரிய கேப்டன் இருக்காரு கூட, அவங்க யாருக்குமே தோணல, மேக்ஸி மேக்ஸின்ற மேக்ஸ்ல கூப்பிடுறாரு, இங்க கூட வேணும் போலிங்க. எஸ் So to conclude the video, RR looking very, very, very strong this year. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மேட்ச்லையும் பேசிட்டே இருக்கோம், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லி. அது ரியான் பராகோடைய ரைஸா இருக்கட்டும், சாம்சனோட கேப்டன்சியா இருக்கட்டும், இல்ல வந்து ஜாஸ் பட்லருடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளிக் ஆகிட்டே வருது, இன்க்ளூடிங் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் பவுலிங். இந்த இவர் சந்தீப் சர்மா வந்துட்டு டெத் ஓவர்ல மட்டுமே ஒரு 4 ஓவர் யூஸ் பண்றதுன்னு சொல்லி, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே தே லுக் வெரி வெரி ஸ்ட்ராங் திஸ் இயர். என்ன எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? ஆர்ஆர் வெரி பிரைட் சான்ஸ் ஆஃப் என்டரிங் தி ஃபைனல் 4. என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல 100 for no loss, கடைசி 20th ஓவர் முடியும் போது 180 for no loss தான் இருக்கும். ஏன்னா அவங்க போலிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப நீங்க வந்து அஸ்வின் வந்து, நீ நான் வந்து நான் விக்கெட் எடுக்கிற போலர் 500 எடுத்திருக்கேன் டெஸ்ட்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 24 ball நான் வந்து கேரம் பால் தான் போடுவேன், நீ நடிக்கூட பேக் ஃபுட் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஸ்கிட் ஆகி லோவாக போடுறது, சரியாவே பேட்டில் படாத அளவுக்கு ஒரு போலிங் போடுறேன்ட்டு அது பண்றாரு. இந்த ஃபார்மேட்டுக்கு அப்படிதான் பண்ணி அவன் வழி கிடையாது. ஏன்னா திடீர்னு ஸ்ட்ரோக் பிளேல ஒரு 3 6 மாட்டிச்சுன்னா கவுண்டர் மேட்சை மாறிடும். அவர் ரோல் அவர் கரெக்டாக பண்றாரு, சஹல் ஃபிளைட் பண்ணி அவருக்கே போட்டுறாரு. ஸோ நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணாம நீங்க ஜாயில் அடிக்க முடியாது, அந்த மாதிரி அவர் போலிங் போடுறாரு. அதனால தான் சொல்றேன், என்னதான் எனார்மஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்ல எதிர் டீமுடைய டோட்டல் போயிட்டே இருக்குன்னா கூட ஃபைனல் அவுட்புட் நீங்க பாத்தீங்கன்னா 8-9 வச்சிருப்பாங்க. தட்ஸ் த பிரெயின் இன் ஆல் தீஸ் போலர்ஸ், ஆர்ஆர் போலர்ஸ் கிட்ட. இது ஒரு கிளியர் டிஃபரன்ஸ். எஸ் சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை MI வெர்சஸ் DC ஃபர்ஸ்ட் மேட்ச், GT வெர்சஸ் LSG செகண்ட் மேட்ச் நாளைக்கு எப்படி இருக்கும் சார்? GT வெர்சஸ் LSG மேட்ச் வந்து செம்ம நெக் டு நெக் கோம்பட்டல், பீ தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்ச், செம்ம பேக் வித் பொட்டன்ஷியல் ரெண்டு டீமும். இந்த பக்கம் ஃபுல்லா ஃபினிஷர்ஸ், இந்த பக்கம் மாயங்க சென்சேஷன். அதனால ஒரு ரியல் ட்ரீட் டு தி கிரிக்கெட் அஃபிஷியனோட, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த மேட்ச் நான் எதிர்பார்க்கறேன். DC வெர்சஸ் மும்பை வந்து அப்படியே ஜாலியா ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்ரி சேர்ந்து பார்த்து, எங்கேயான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மேட்ச் இருக்கா, திடீர்னு அது என்டர் தி டிராகனா மாறுதா இல்ல டைட்டானிக்கா மாறுதா ஒரு படம், மற்றபடி அது சாந்தமா ஒரு படம் போயின்னு இருக்குது. LKG UKG +2 வைஜெயந்தி எல்லாம் ஒரு படம் வருது, அது மாதிரி ஜென்ரலா அப்படி போயிட்டு இருக்கும். நாளைக்கு April 7 கிட்ட வந்துட்டோம், அடுத்த மேட்ச்க்குள்ள மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது கேப்டன்சி முடிவு அறிவிப்பாங்க. நானும் பேஜை ரீலோட் பண்ணி ஸ்வைப் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் எதுவும் சொல்ற மாதிரி தெரியலையே சார், என்ன தான் சார் முடிவு ப்ராபப்ளி நாளைக்கு வந்து சேஞ்ச் இருக்கும் எனக்கு தோணல. பட் அவங்களுக்கு உண்மையிலேயே கிரௌட் சப்போர்ட் வேணும்னா அந்த சேஞ்ச் அவங்க பண்றதுதான் பெட்டர். ஏன்னா இப்ப இவங்க ஆடி இவங்க போலிங் வந்து போறதா, மும்பை இந்தியன்ஸ் பெரிய ஸ்பின்னர்ஸ் இல்ல, அதெல்லாம் ரைட், பும்ரா நாட் இட் இஸ் பெஸ்ட், அந்த பழைய ஆர்கர்ஸ் போட்டதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஆஸ் இட் இஸ் ஏ போலிங் ஸ்ட்ரென்த்ல ஒரு பிரச்சனை இருக்கு. சூரியகுமார் யாதவ் உள்ளுக்குள்ள வரான்றது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம், பிரிங் லாட் ஆஃப் ஸ்மைல்ஸ். அவருக்கும் கிளிக் ஆச்சுன்னா ட்ரீட் டு தி கிரவுட், ட்ரீட் டு தி ஐ, ஃபண்டாஸ்டிக் ரைட். பட் ஏற்கனவே இந்த கேப்டன்சி இஷ்யூ ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தது, போலர்ஸ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, கூடவே நெகட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா கண்ணாப்பனான் பூயிங் பை த கிரௌடு. இதுல நம்மளால இமீடியட்டா சரி பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா கேப்டன்சியை மாத்தினா அது உடனே அந்த கிரௌட் சப்போர்ட் அது கிடைக்கும். அந்த ஆங்கிள் திங்க் பண்ணாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல 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 இல்ல, எங்களோட ஈகோ எங்களுக்கு முக்கியம், நீ வா வரல போ, 7 பேருக்கு கூட பரவாயில்ல, நீங்க எத்தனை பேர் ஊருக்கு போன கூட நாங்க ஹர்திக் பாண்டியா பிளஸ் 6 பேர் வச்சு ஆடுறோம்னா அது அதுல ஒண்ணு உண்டு. அப்படிதான் ஓகே, ஹார்திக் பாண்டியாவும் அந்த 6 பேரும் மேட்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார், see you in the next RRR. ஏன்னா பர்சனலா ஹார்திக் பாண்டியா ரொம்ப ஃபேனா இருக்கிறதுனால அவர் கேப்டனாவே வந்து கூட ஒரு வின் பண்ணி கொடுத்தாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது அது நடந்ததுன்னா நிறைய மாறும், அப்படியே மூடு கிடல எல்லாருக்கும் மாறும், அந்த மேட்சுக்கும் நடக்கலாம். T20 என்ன நடக்குது. ஸோ ஹார்திக் பாண்டியா ஐ விஷ் ஹிம் தி பெஸ்ட் ஃபார் டுமாரோ.
ஓகே சார், கன்வே பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். சூப்பர், மறுபடியும் சந்திப்போம் ஆன் ஆர் ஆர் ஆர்.